வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பள்ளிகளை வந்து திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சங்கம் தமிழக அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது போன வருஷம் இந்த மாதிரி 9th, 10th, 11th ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் 10th வந்து ரெகுலராக ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10th வகுப்பு தனித்தேர்வுகள் குறித்து எதுவுமே வந்து குறிப்பிடலை. ஸோ இந்த நிலையில் 10th பிரைவேட் கேண்டிடேட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எங்களுக்கு உடனடியாக அந்த மாதிரி வந்து துணைத் தேர்வுகள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும், அப்படின்னா எங்களையும் வந்து ஆல் பாஸ் பண்ணதாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பது குறித்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதில் கொரோனா குறைவதால் தமிழகத்தில் 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வச்சுருக்காங்க. ஆசிரியர் சங்கங்கள் கல்வி தேவை மாணவர் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க முதல்வருக்கு மாநில தலைவர் பி கே இளமாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பள்ளிகளை வந்து படிப்படியாக வந்து திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிபிஎஸ்இ பிரைவேட் ஸ்கூலுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு. அதில் அவர் சொல்ல வருது என்னென்னா, பள்ளிகளை படிப்படியாக அந்த மாதிரி வந்து திறக்கணும், நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய +1, +2 10th மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகளை வந்து திறக்கலாம், நீங்கள் கொடுக்குற கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையுமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா குறைவதால் தமிழகத்தில் 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி தேவை மாணவர்களோட நலன் கருதி இந்த மாதிரி பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ மெயினாக சொல்றது வந்து கொரோனாவுடைய தாக்கம் குறைவதால் தமிழகத்தில் ஜூலை 3வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஜூலை 6ஆம் தேதி ஒரு மீட்டிங்குமே வந்து நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க தனியார் பள்ளி நிர்வாகிகளோடு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூலை மந்த் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கூறி உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி 12th ஆல் பாஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஆல் பாஸ் போட்டதில் 12th பிரைவேட் கேண்டிடேட்னு இருப்பாங்க, இந்த மாதிரி வீட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு இந்த மாதிரி ஆல் பாஸ் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களோட தேர்வுகள் குறித்து எதுவுமே வந்து குறிப்பிடலை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஒன்று வந்து தேர்வுகளை சீக்கிரமாக நடத்துங்க, அப்படின்னா எங்களுக்கும் ஆல் பாஸ் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரி 12ஆம் வகுப்பு தனித்தேர்வுகள் இருக்காங்கள பிரைவேட் கேண்டிடேட், அவங்களுக்கு வந்து தேர்வுகள் எப்போது நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, +2 தனித்தேர்வுகளுக்கு செப்டம்பர் 8 தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அப்போ நடத்துறாங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அப்போ தான் அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தேர்வுகள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பாசிட்டிவாக வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஆல் பாஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை சரிங்களா. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தேர்வுகள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, தனித்தேர்வர்கள் வேறு, ரெகுலராக ஸ்கூலில் போய் படிக்கிறவங்க வேறு, அதனால் வந்து தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் 4 வீக்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன ஒரு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கான அப்டேட்லாம் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும். நன்றி. வகுப்பு தனித்தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கான அறிவிப்பை வெளியிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கொரோனா தொற்றின் 2வது அலையின் காரணமாக 10ஆம் வகுப்பு ரத்து செய்யப்பட்டது. 10ஆம் வகுப்பு தேர்வு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தனித் தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவான தகவல்கள். தனித்தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 மாணவர்கள் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஒரு மாணவர் தொடர்ந்துள்ள வழக்கில் வந்து 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்களுக்கான துணைத் தேர்வை நடத்த வேண்டும், கடந்த 2020ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்ட பொழுது பள்ளி மாணவர்கள் மட்டுமே வந்து தேர்ச்சி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார்கள். தனித்தேர்வர்கள் பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை, தேர்வும் இதுவரை நடத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மற்றொரு மாணவர் தொடர்ந்துள்ள வழக்கில் வந்து கடந்த 2019ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி பின்னர் நடைபெற்ற துணைத் தேர்வில் வந்து ஒரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி அடைந்ததாகவும், மீதமுள்ள 2 பாடம் நிலுவையில் இருக்க தேர்ச்சி அடையாமல் நிலுவையில் இருக்கின்ற நிலையில் வந்து அவற்றை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றேன்,
ஆனால் இரண்டாண்டாக தனித்தேர்வர்களுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. எனவே அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறைக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுல ஒரு வழக்கில் வந்து 4 வாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தேர்வர்களுக்கான துணைத் தேர்வை நடத்த வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்கு மனு தாக்கல் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு வந்து திங்கள் அல்லது புதன் செவ்வாய்க்கிழமை வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எது போன்ற பதில் தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அனைவரும் தேர்ச்சின்னு அறிவிச்சிருக்காங்க. தனித்தேர்வர்களுக்கான தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி வந்து அரசிடம் கேள்வி எழுப்பிய பொழுது தனித்தேர்வர்களுக்கான எதுவும் நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா, ஏன்னா 2 ஆண்டு தனித்தேர்வர்கள் வந்து படிப்பு பாதிக்கப்படுகிறது, அதை கருத்தில் கொண்டு பின்பற்றப்படுகிறதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்ற வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளரிடம் ஆலோசித்து அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் கல்லூரிகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அரியர் மாணவர்களை வந்து தேர்வு எவ்வித ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் தேர்வு இல்லாமல் தேர்ச்சியடை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. எனவே அதுபோன்ற ஒரு தேர்வை வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தனித்தேர்வர்களை நேரடியாக தேர்ச்சி பெற செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.